திமுகவின் தேர்தல் விளம்பரங்களுக்கு முன் அனுமதி அளிப்பதில் பாரபட்சம் காட்டப்படுவதாக புகார். தேர்தல் அதிகாரியின் உத்தரவுகளை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. சட்டவிரோத சீன லைட்டர்கள் இறக்குமதியை கண்டித்து தூத்துக்குடியில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் வேலைநிறுத்தம். நாள் ஒன்றுக்கு 6 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்படும் அபாயம். வடசென்னை தொகுதி திமுக வேட்பாளர் வாகனத்தில் 4வது முறையாக தேர்தல் பறக்கும் படை சோதனை. ICF பகுதியில் வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்திய அதிகாரிகள். சென்னையில் சுட்டெரிக்கும் வெயிலிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. வடசென்னையில் கலாநிதி வீராசாமியும் தென்சென்னையில் ஜெயவர்தனும் வாக்கு சேகரிப்பு. பெரியாரின் சமூக நீதி கொள்கைக்கும் RSS கொள்கைக்கும் இடையே யுத்தம் நடப்பதாக ராகுல் காந்தி பேச்சு. தத்துவங்களுக்கு இடையேயான போரில் இந்தியா கூட்டணி நிச்சயம் வெல்லும் என சூளுரை. கோவைக்கு வரவிருந்த 6500 கோடி ரூபாய் முதலீட்டை மிரட்டி பாஜக குஜராத்துக்கு மாற்றியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பகிரங்க குற்றச்சாட்டு. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டின் அமைதி வளர்ச்சி போய்விடும் என்றும் எச்சரிக்கை. கோவையில் பரப்புரைக்கு செல்லும் வழியில் கடைக்கு சென்று இனிப்பு வாங்கிய ராகுல் காந்தி பொதுக்கூட்ட மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இனிப்புகளை வழங்கி நெகிழ்ச்சி. ராகுல் காந்தி இனிப்பு வழங்கியது பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெகிழ்ச்சி. June 4 ராகுலுக்கு இனிப்பான வெற்றியை தருவோம் என்றும் உறுதி. கவுன்சிலராக கூட தகுதியில்லாத அண்ணாமலை அதிமுகவை விமர்சிக்கலாமா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஆணவமாக பேசாமல் கொஞ்சம் கவனமாக இருக்குமாறும் எச்சரிக்கை. ஒரு கவுன்சிலரா கூட முடியல, ஒரு எம்எல்ஏ முடியல, எம்பி முடியல, நீ வந்து இவ்வளவு வக்காலத்து வாங்கி அதிமுக ஒழிப்ப எப்படிலாம் பேசுறீங்க பாரு. சித்திரை திருநாளையொட்டி தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ பிச்சிப்பூ 1500 ரூபாய்க்கு விற்பனை. விருதுநகர் தொகுதியில் சரத்குமாருடன் பைக்கில் சென்று ஆதரவு திரட்டிய ராதிகா. வீதி வீதியாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்பு. கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசை கவிழ்க்க ஓராண்டாக பாஜக சதி. எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டதாக சித்தராமையா குற்றச்சாட்டு. மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ரயிலில் பயணம். மும்பை புறநகர் மின்சார ரயிலில் மக்களுடன் பயணித்தார். எனது அண்ணன் மு க ஸ்டாலின் என கோவை பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி உருக்கம். புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக சகோதரர் ராகுல் என கூறி அழைத்த முதலமைச்சர். My brother Stalin, elder brother Stalin, I don't call any other politician brother. Brother ராகுல் அவர்களே, வருக புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக. IPL தொடரில் மொஹாலியில் இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதல். புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் உள்ள ராஜஸ்தான் வெற்றி நடையை தொடருமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.